ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்திலையும் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்திலேயோ இருந்தது தான் ஆதிச்சநல்லூர் அந்த ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அகையாழ்வு பணிகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நாலில் அகையாழ்வு நடத்தப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது முதுமக்கள் தாழிகள் கிடைத்தது முதுமக்கள் தாழிகள் அப்படின்னா என்னென்னா முதுமக்கள் தாழிகள் வந்து ஒரு பெரிய மண்பாட்டத்தில் அப்போ இப்போ இறந்தவங்களை வந்து அதில் இட்டு மண்ணில் போட்டு புதைப்பாங்க அதுதான் வந்து முதுமக்கள் தாழிகள் ஸோ அதை தொடர்ந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய புதையின்ற நாகரிகம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாதாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் பாத்தீங்கன்னா இங்க வெண்கலத்தாலான நாய் மாடு ஆடு அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தால் மர கைப்பிடி கொண்ட வெண்களை கத்தி அப்புறம் வந்து மீன்பிடிக்க பயன்படும் வெண்கலை முள் கொக்கி அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தங்கப்பட்டங்கள் நெற்றி பட்டயங்கள்லாம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்தோம்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் டிஎன்பிசி தமிழன்